ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். சாயின் பிள்ளைகளுக்கு அன்பு வணக்கம். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் துணையை பற்றிய செய்தி, உன் துணை செய்த ஒரு காரியத்தை பற்றிய செய்தி. தங்கமே, வாழ்க்கையில் உருப்படியாக இன்று அவர் செய்த ஒரு காரியத்தை பற்றித்தான் உன்னிடத்தில் பேச வேண்டும். இன்று அவர் செய்த காரியத்தை உற்சாகப்படுத்த உன் சாயப்பா என்று என்னிடம் அவர் வெகு நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்ததை பரிசாக கொடுக்க போகிறேன். அதுவும் என் வாக்கினால் சொல்லித்தான் கொடுப்பேன். இன்று நீ செய்த காரியம் என் மனதிற்கு மிகவும் பிடித்த காரியமாக இருந்தது. இதை நீ தொடர்ந்து செய்தால், உன் தவறை திருத்திக் கொண்டால், உன் சாயப்பா இன்னும் அதிகம் அதிகம் உனக்கு நல்லதை செய்ய காத்திருக்கிறேன் என்று உன் துணையிடம் என்று சொல்ல போகிறேன். அது மட்டுமில்லாமல் அதிசயத்தையும் சந்தோஷத்தையும் இன்று கொட்டி கொடுக்க போகிறேன். அப்போதுதான் இன்று அவர் செய்தது போல அதிகமான நல்ல காரியங்களை மீண்டும் மீண்டும் செய்வாரேன் தங்கமே. அப்படிப்பட்ட உற்சாகத்தை யாருக்கேனும் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் நல்லதை செய்தால் நல்லது என் வாழ்க்கையில் நடக்கிறது என்ற நம்பிக்கை வரும். திரும்ப திரும்ப அந்த காரியத்தை செய்து மனம் குளிர வைக்க வேண்டும் என்பதற்காக நல்லதை மட்டுமே நினைப்பார்கள். அப்படி உன் துணையை நான் உற்சாகப்படுத்தும் அளவு உன் துணை என்ன காரியத்தை செய்துவிட்டார் அதை சொல்லத்தான் வந்திருக்கிறேன். பொறுமையாக கேள். இதுநாள் வரை பார்க்கும் அத்தனை பேரிடமும் உன்னை பற்றிய அவதூறு வார்த்தைகளை சொல்லி உன்னை திட்டி தீர்த்து கொண்டிருப்பார். உன் மீது இல்லாதது பொல்லாதது என்று அத்தனை வார்த்தைகளையும் கூறி அவர்களே முகம் சுளிக்கும் அளவு உன் துணை பேசுவார். இப்படி இருந்த இவர் இன்று என்ன செய்தார் தெரியுமா? இவர் இப்படித்தானே அடிக்கடி பேசுகிறார் என்று இவரை பார்த்தவுடன் ஒருத்தர் உன் துணை இப்படி அப்படி என்று உன்னை பேசத் தொடங்கிவிட்டார்கள். உன்னை பற்றிய தவறான வார்த்தை வந்தவுடன் உன் துணை எந்த இடம் என்று கூட பார்க்காமல் மிக பெரிய சண்டை போட்டுவிட்டார். என் துணையை பற்றி பேச நீ யார் என்று கேட்டு கோபத்தின் உச்சத்திற்கே சென்று உன் துணை பேசிய வார்த்தை தாங்காமல் அவன் ஓடோடி போய்விட்டான். குழந்தையே, இதிலிருந்து தெரிந்து கொள், உன் மீது இருக்கும் அபிப்பிராயங்கள் மாறி உன்னை யார் பேசினாலும் ஏற்றுக்கொள்ளாத மனப்பக்குவம் உன் துணைக்கு வந்துவிட்டது. இவரை பார்த்து மிரண்டு போன அவனே இனி எல்லோரிடமும் சொல்லிவிடுவான் உன் மீது அன்பு வந்துவிட்டது என்று. இனி எவரிடமும் உன்னை பற்றி அவதூறான வார்த்தைகளை உன் துணை பேசவும் மாட்டார், பேசவும் விடமாட்டார். முழுமையான மனிதனாக மாறியிருக்கும் உன் துணையை இவர் செய்த காரியத்தை பிடித்ததால் தான் உன் துணை என்னிடம் கேட்ட ஒரு விஷயத்தை பரிசாக இன்று கொடுக்க போகிறேன். இன்று இரவுக்குள் மனம் மகிழும் ஒரு காரியத்தை கைமேல் பலனாக கொடுக்க போகிறேன். நீ காத்திருந்ததற்கு பலன் கிடைத்து விட்டது. தைரியமாக இரு. கூடிய விரைவில் உன் துணையை நான் ஒன்று சேர்ப்பேன். உன் நிலைமையும் மாறும். நான் இருக்கிறேன், கவலைப்படாதே. உன் சாயப்பா இருக்க பயமேனின் தங்கமே. ஜெய் சாய்ராம். நன்றி.